எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிஷ்வன் சிங்கிற்கு எதிராக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட 12 எதிர்க்கட்சிகள் கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்துவிட்டார். விவசாயிகள் நலன் தொடர்பான 3 மசோதாக்கள் நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட போது பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் மறுப்பு தெரிவித்ததோடு குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவை துணைத் தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்திருந்தன. இன்று காலை அவை கூடியபோது இந்த தீர்மானம் முறையான வடிவத்தில் இல்லை என கூறி அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு இதனை ஏற்க மறுத்துவிட்டார். நேற்றைய நடவடிக்கைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அவையின் துணைத் தலைவர் சரியான நடவடிக்கை எடுத்ததாக அவர் கூறினார். அவை நடவடிக்கைகளுக்கு மாறாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் நேற்றைய அவை நடவடிக்கைகளின் போது அவை துணைத் தலைவரை அவமதிக்கும் விதமாக செயல்பட்டதாக கூறி திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த டெரிகோ பிரெயின், கேரளாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் இளமரம் கரீம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களை ஒரு வாரத்திற்கு இடைநீக்கம் செய்ய கோரி அரசு தரப்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். To dictate to the chairman, that will never happen. The house is adjourned to meet at 10 a.m. இந்த இடைநீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டன. இதனிடையே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளிக்கு இடையே இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவன திருத்த மசோதாவை மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் அவை நாளை காலை 9 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.